द्विरद शिखरी सीम्ना सद्मवान् पद्मयोनेः तुरगसवन वेद्यां श्यामलो हव्यवाहः कलश जलधिकन्या वल्लरी कल्पशाखी कलयतु कुशलं नः कोऽपि कारुण्यराशिः। श्री वरदराज पंचाशत् मुदल् पद्यम्। இந்த பத்தியத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், முதல்ல காஞ்சிபுரத்தில் ஒரு காருண்ய ராசி குடிகொண்டிருக்கு. அப்படிப்பட்ட காருண்ய ராசியானது ஒரு கருணை குவியல் அல்லது கருணை கடல் நமக்கு க்ஷேமத்தை அருள வேண்டும்னு முதல் பத்தியத்தில் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் வரதராஜனிடம். எப்படி காஞ்சிபுரத்திற்கு வரதராஜன் எழுந்துள்ளினார்னு ஒரு சின்ன அந்த இதிகாசத்தை வர்ணிக்கிறார். முன்ன ஒரு வாட்டி பிரமன் அதாவது பிரம்மா காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணினார். யாகம்ன்றது ஒரு தேவதையை உத்தேசித்து பண்ணக்கூடிய ஒரு காரியம், வைதிக காரியம். அப்போ அந்த யாகத்துக்கு ஒரு யாகத்துக்கும் நியமம் உண்டு, என்னென்ன ஹவிஸ் கொடுக்கணும்னு. அந்த ஹவிஸை வந்து அக்னி பகவான் வந்து அந்தந்த தேவதைக்கு கொண்டு சேர்ப்பதா ஐதிஹ்யம். அதனால்தான் அக்னி பகவானுக்கு ஹவ்ய வாகஹான்னு பெயர். ஹவ்யம்னா அந்த யாகத்தில் சேர்க்கப்படும் ஹவிஸ், வாகஹான்னு சொன்னால் கேரியர், அதை கொண்டு செல்பவர். அப்போ ஹவ்ய வாகஹான்னு சொன்னால் அக்னி பகவான். இத்தர தேவதைகளுக்கு அக்னி பகவான் கொண்டு கொடுக்குறார். இங்கே என்ன ஆறுதுன்னு கேட்டால், யாகத்தை பண்ணுறவர் பிரம்மா, பிரம்மா வந்து எம்பெருமானுக்கு புத்திரஸ்தானம், அப்போ மிகவும் வேண்டியவர், ரொம்ப க்ளோஸ்னு வச்சுக்கலாம். பெரியவாலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தமக்கு ரொம்ப வேண்டியவாத்துக்கு தானே உருவா, கொஞ்சம் தள்ளி இருக்கிற வாத்துக்கு யாராவது மெசஞ்சர் அனுப்புவா. இப்போ பிரம்மா தனக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால எம்பெருமான் தானே எழுந்தருளி அந்த ஹவிஸை ஸ்வீகரிச்சுண்டான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ தானே வந்தான்னு சொன்னால் அக்னியாக வந்தான்னு அர்த்தம். இப்போ இவனும் அக்னி, அந்த சாமானிய அக்னியும் இருக்கு, எப்படி நம்ம இவர்களுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், ஷாமலோ ஹவ்யவாகன்னு சாதிச்சிருக்கார். ஷாமலகன்னு சொன்னால் கருமை நிறம், கருமை நிறத்தில் உள்ள ஒரு அக்னி அப்படின்னு அர்த்தமாகுது. அது எம்பெருமானுக்கு அந்த பதத்தை குறிப்பிடும்படியாக போட்டிருக்கார். எங்கேன்னு கேட்டால், அதற்குண்டான சப்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார் காஞ்சிபுரத்தில். அந்த அஸ்திகிரியில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் ஒரு காருண்ய ராசியாக. தனியாக இருக்கானான்னு கேட்டால், தனியாக எழுந்தருளவில்லை. வல்லரி கல்பசாக்கி, ஒரு கொடி ஒரு மரம் மீது படர்ந்துள்ளது போல, கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி, பிராட்டிக்கு விசேஷம் அது. இவன் ஒரு கல்பக விருட்சமாக எழுந்தருளியிருக்கிறான், அவன் மீது அவள் ஒரு கல்பக கொடி, அது மாதிரி அவள் இவன் மீது படர்ந்திருக்கான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் அந்த தெய்வத்தம் தம்பதி, ஆத்திய முதல் முதல் இருக்கக்கூடிய அந்த தம்பதி காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு நமக்கு குஷலத்தை செய்ய வேண்டும் தாத்பரியமாகுது. இதுதான் அந்த பத்தியத்தினுடைய மிகச் சுருக்கமான அர்த்தம். இதை எவ்வளோ வேணால் சொல்லலாம் அதை பற்றி, பட் இதுதான் மிகச் சுருக்கமான ஒரு அர்த்தமாகுது. இப்போ பதங்கள் பிரதிபதார்த்தத்தை கொண்டு அன்வயத்தையும் பார்த்து இன்னும் ஒரு தடவை அனுபவிக்கலாம். கலையத்துன்றதான் இங்கே கிரியாபதம், வினைச்சொல். கலையத்துன்னு சொன்னால் அருள வேண்டும், லோட் லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம், கொடுக்க வேண்டும் அருள வேண்டும். எதைன்னு கேட்டால் குஷலம், குஷலம்னு சொன்னால் க்ஷேமம். இந்த இடத்துல க்ஷேமம்னு சொல்லச்சு ஐஹிக சுகத்தை சொல்லலை, மோக்ஷம் அப்படின்னு நிர்வாகம் பண்ணுற மோக்ஷம்தான் நமக்கு பரமக்ஷேமம். அந்த மோக்ஷத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கு? நக, நகன்னு அஸ்மாக்கம் நக, அஸ்மத் சப்தம்னு பேர். அதுக்கு அகம் ஆவாம் வயம்னு போகும். அதனுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சரம் தான் வந்து அஸ்மாக்கம் நக. இரண்டாவது விபக்திக்கும் அஸ்மான் நகன்னு உண்டு. வெறும் நகன்னு இருந்தால் அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். சில இடங்களில் நகன்றது நம்மை, நக பாத்து அப்படி இருந்தால் நம்மை காக்கட்டும்னு அர்த்தமாகும். இங்கே நக கலையத்துன்னு சொல்லிச்சு நமக்கு கொடுக்க வேண்டும்னு இங்கே தாத்பரியம். இது ஷஷ்டி விபக்தி. யாருன்னு கேட்டால் காருண்ய ராசிகி. இப்போ மோக்ஷத்துக்கு எம்பெருமான் தான் உபாயம், அவன்தான் சாதனம். அப்போ அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான குணம் கருணை. அதனாலேயே எங்கள் காருண்ய ராசிகின்னு குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப விசேஷமாக.
அப்போ காருண்ய ராசிகின்னு சொன்னார், கருணையினுடைய ஒரு குவியல் அல்லது கருணையே வடிவான எம்பெருமான் பேரருளாளன் அவனுக்கு பெயர். கோபி காருண்ய ராசிகின்னு அழகாக சாதிச்சிருக்கார். ராசிகின்றது புல்லிங்க சப்தம், அதனால் கோபி காருண்ய ராசிகி. இந்த கோபி சப்தத்தை நிறைய இடத்துல நம்ம சுவாமி பயன்படுத்தியிருக்கிறத பார்த்துருக்கோம். விலட்சணமான அர்த்தம், விலட்சணமான அந்த கருணையே வடிவாகி உள்ள அந்த எம்பெருமான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தாத்பரியமாகுது. அவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறதான் மிச்ச பதங்களுடைய வேலை. அவன் முதலேருந்து ஆரம்பிக்கிறார், த்விரத ஷிகரி சீம்னா. த்விரதம்னு யானைக்கு பெயர், ஷிகரின்னு சொன்னால் மலை, ஷிகரம்னா சிகரம், தமிழில் சொல்லப்போனால் உச்சி. அந்த உச்சியை அந்த சிகரத்தை உடையது ஷிகரி, அது மலையை போய் சேர்றது. அப்போ த்விரத ஷிகரி அப்படின்னு சொல்லிச்சு அந்த அத்தி கிரி. சீம்னா, சீமன்னு சப்தம் அது, அது ஸ்ரீலிங்க சப்தம். சீமானா பொதுவாக எல்லை, சீம்னான்னு சொல்லிச்சு இது இது அதனுடைய திருத்தியா விபக்தி. அப்போ ஹஸ்திகிரி எனப்படக்கூடிய மலையின் மேற்பகுதியாலேன்னு இங்கே திருத்தியால் சாதிச்சிருக்கார். சத்மவான், சத்மவான்றது சத்மன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று வீடு இன்னொன்று கோயில். இங்கே ரெண்டுமே பொருந்தறது. எம்பெருமான் இந்த இடத்த தனக்கு வீடாக எடுத்துட்டுருக்கான், அது நமக்கு கோயிலாச்சு. சத்மவான், இந்த வான்றது ஒரு பிரத்தியம், வத்து, வத்துனா உடைய. இந்த இடத்துல த்விரத ஷிகரி சீம்னா சத்மவான்றது என்ன ஒரு சின்ன விஷயம், இது விசேஷம்னு கேட்டால் திருத்தியா விபக்தியை பயன்படுத்தியிருக்கார், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதனால் இங்கே த்விரத ஷிகரி சீம்னா சத்மவான்னு அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். அந்த சீம்னா வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரண பிரகாரம் அவர் அதை திருத்தியால் சாதிச்சிருக்கார். இல்லாட்டி அதில்னு வந்திருக்கணும், இங்கே திருத்தியாக சாதிச்சிருக்கார். பத்மயோனேகே, பத்மயோனிகின்னு சொன்னால் அது பிரம்மாவை குறிக்கிறது. பத்மம் சொன்னால் தாமரை, யோனிகின பிறப்பு, அந்த தாமரையில் பிறந்தவன் அல்லது தாமரையை பிறப்பிடமாக உடையவன் வச்சுக்கலாம், அது பிரம்மாவுக்கு போகிறது. பத்மயோனிகின்ற சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம் தான் பத்மயோனேகே, அதாவது பிரம்மாவினுடைய அப்படின்னு தாத்பரியமாகுது. பிரம்மாவினுடைய துரக சவன வேத்யாம், துரகன்னு சொன்னால் துரங்க அஸ்வகன் அர்த்தம், குதிரை. சவனன்னு சொன்னால் யாகம். அப்போ துரக சவனன்னு சொன்னால் அஸ்வமேத யாகம்னு அர்த்தமாச்சு. வேதி, வேத்யாம்ன்றது வேதின்ற சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். வேத்யாம்னு சொன்னால் வேதியில், வேதினா அந்த யாகசாலை, அதனுடைய சப்தமி விபக்தினால யாகசாலையில். அந்த அஸ்வமேத யாகம் செய்யப்பட்ட யாகசாலையில், யாக வேதியில் ஷாமலக ஹவ்யவாகா, ஷாமலகன்னு சொன்னால் அந்த கருமை நிறம், கருப்பாக இருக்கக்கூடிய ஹவ்யவாகன்னு சொன்னால் அக்னியாய் தோன்றி அவன் அர்த்தம். அவன் யார், கலஷ ஜலதி கன்யா வல்லரி. கலஷ ஜலதின்னு சொன்னால் பார்க்கடல், ஜலதினா ஓஷியன், கலஷ ஜலதின்னு சொன்னால் பார்க்கடல். கன்யான்னு சொன்னால் கன்னிகை, அது தாயாரை குறிக்கிறது. அவள் யாருன்னு கேட்டால் அவள் ஒரு வல்லரியாக இருக்கா, வல்லரினா கொடி, பிராட்டியாகிய கொடி. அந்த கொடியோடு கூடிய கல்பசாக்கி, கல்பன்னு சொன்னால் அந்த கல்பக விருட்சம் வரதும் நினைத்ததை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஷாக்கான கிளை, ஷாக்கினா கிளையை உடையது. இப்போ கல்பசாக்கின்னு சொல்லிச்சு, ஷாக்கின்றது இங்கே மரம், கல்ப விருட்சம்னு அர்த்தமாச்சு. கல்பக கல்ப எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கறது. அப்போ அந்த வல்லரியோடு கூடிய கல்பசாக்கி, அந்த கற்பக மரம்னு தாத்பரியமாகுது. ஸ்ரீசுத்தியில் சாதிக்குச்சு கூட ஆவிர்பாவ கலஷ ஜலதா வத்வரேன்னு சாதிச்சார். கலஷ ஜலதவ் நாங்கள் பிரிக்கணும், பிரித்தா அங்கேயும் கலஷ ஜலதி பதத்தை பயன்படுத்தியிருக்கார், அது பார்க்கடல். இப்படிப்பட்ட கோபி காருண்ய ராசிகி, கருணையே வடிவான எம்பெருமான் நமக்கு க்ஷேமத்தை அருள வேண்டும்னு தாத்பரியமாகுது. ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, த்விரத ஷிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனேகே துரக சவன வேத்யாம் ஷாமலஹா ஹவ்யவாகா கலஷ ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கோபி காருண்ய ராசிஹி நஹ குஷலம் கலயது. த்விரத ஷிகரி சீம்னா, த்விரதன்னு சொன்னால் யானை ஹஸ்தி, ஷிகரின்னு சொன்னால் அது மலை கிரி, ஹஸ்திகிரி தான் அத்திகிரி. அந்த மலையினுடைய சீம்னான்னு சொன்னால் மேற்பகுதியால் அப்படின்னு அர்த்தமாகுது. அதனால் சத்மவான் அப்படின்னா அந்த இடத்தை உறைவிடமாக உடையவன், கோயிலாக உடையவன் அல்லது இருப்பிடமாக உடையவன்.
பத்மயோனேகே துரகசவன வேத்யாம். பத்மயோனிகின்னு பிரம்மாவுக்கு பெயர். பத்மயோனேகேன்னு அவனுடைய ஆறாம் வேற்றுமை ஏகவச்சனம். துரகசவன வேத்யாம்னு சொன்னால் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணப்பட்ட வேதி யாகசாலையில் அப்படின்னு அர்த்தம். ஷியாமலக அவ்யவாக, ஷியாமலக அவ்யவாகன்னு சொன்னால் கரும நிறம் கொண்ட ஒரு அக்னி, அதாவது எம்பெருமான். அவன் யாருன்னு கேட்டால் கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி, திருப்பார் கடலில் அவதரித்த அந்த பிராட்டி. பிராட்டியே இங்கே ஒரு கொடியாக இருக்கலாம். அந்த கொடி பிராட்டி என்கிற கொடியோடு கூடிய ஒரு கற்பக விருட்சம் போன்றவனாய். எம்பெருமானுக்கே சுவாபாவிகமாக கருணை உண்டு, பிராட்டியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும் கேட்டால், அங்கே ஒரு கருணை கடலாக எம்பெருமான் அங்கே வீற்றிருக்கிறான் அல்லது காட்சியளிக்கிறான். அதனால் தான் காருண்ய ராசிகின்னு பதம் போட்டுட்டார். கோபி காருண்ய ராசின்னு சொல்லிச்சு, விலட்சணமான ஒரு கருணை கடல் அல்லது கருணையே திரண்ட வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பேரொருளாளன். நகான நமக்கு அஸ்மாக்கம் நக, குஷலன்ன க்ஷேமத்தை, கலையத்துன்னு சொன்னால் அருள வேண்டும், கொடுக்க வேண்டும்னு ஒரு பிரார்த்தனையோடு இந்த வரதராஜ பஞ்சாசத்தை சுவாமி ஆரம்பிக்கிறார். இதுதான் முதல் பத்தியத்தினுடைய அர்த்தம்.